வணக்கம். இன்று நம்முடைய திருச்சி ஜம்மாள் முகமது கல்லூரி முன்னாள் துணை முதல்வரும் ஓய்வு பெற்ற தமிழ்துறை தலைவருமான முனைவர் கம்பம் பிமு மன்சூர் அவர்கள் இப்போது காட்சிப்படுத்தும் கலைத்தொகை என்ற தலைப்பில் ஒரு சிறு உரையை நம்மிடையே வழங்குவார். வணக்கம். கலித்தொகை சங்கத்தொகை நூல்களிலே ஒரு தனித்துவம் வாய்ந்தது. நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனறி வழக்கம் கழிவே பரிபாட்டு ஆயிருபாவினும் உரியதாகும் என்பனார் புலவர் என்று தொல்காப்பியர் அகத்தினை இலக்கியம் படைக்கின்ற ஒரு உன்னதமான இலக்கிய வடிவமாக குறிப்பிட்டது களி பரிபாடல். ஆனால் நமக்கு கிடைத்தது ஒரே ஒரு பரிபாடல், ஒரே ஒரு கலித்தொகை. அதுவும் பரிபாடல் ஒரு பொது இலக்கியமாகவும் கலித்தொகை மட்டுமே காதல் இலக்கியமாகவும் மலர்ந்தது. அதற்கு முன்னால் ஏராளமாக இருந்திருக்க வேண்டும் என்பதனால்தான் தொல்காப்பியர் அவ்வாறு குறித்திருக்க வேண்டும். கலித்தொகையிலே வரக்கூடிய ஒவ்வொரு பாட்டுமே ஒரு தனி ஓரங்க நாடகமாகவே, அதிலும் குறிப்பாக குறிஞ்சிக்கடி கபிலருடைய அந்த மென்மையான நடை ஒரு நாடக பாங்கு. தலைவன், தலைவி, செவிலித்தாய் என்ற அத்தனை பாத்திரங்களையும் அவர் ஆட்டுவிக்கின்ற அந்த அற்புதம் இருக்கிறது. அது ஒரு உன்னதமான விஷயம். அதிலும் குறிப்பாக குறிஞ்சிக்கலியிலே 51வது பாடல் முதலிலே அந்த கதை, அந்த அந்த நாடக பாத்திரங்களை நான் சொல்லிவிடுகிறேன். ஒரு தலைவி அங்கே தாயோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது வீட்டு வாசலிலே ஒரு இளைஞன் தண்ணீர் தாகம் வெடிக்கிறது என்று கேட்கிறான். தாய், அம்மா, ஒரு செம்பிலே தண்ணீர் எடுத்து போய் அந்த பையனுக்கு தண்ணீர் கொடுத்து வா என்று அனுப்புகிறான். அதையெல்லாம் அவர் கவிதையாக்கின்ற போது மிக அற்புதமாக கொண்டு செல்வார். அவளும் எடுத்து கொண்டு போகிறாள். அப்பொழுது அந்த இளைஞன் ஏற்கனவே இவளுக்கு அறிமுகமானவன், சிறு குழந்தையாக இருந்த குழந்தை என்று சொல்ல முடியாது, ஒரு பெதுமை பருவத்திலே அவள் தன் தோழியோடு விளையாடிய அந்த மணல் வீடுகளையெல்லாம் தள்ளி உதைத்தவன் அவன். அவள் கூந்தலிலே சூட்டிய அந்த மலர்களையெல்லாம் அள்ளி எறிந்தவன். அது மட்டுமா, வரிப்பந்து விளையாடியவன், அந்த வரிப்பந்தை கொண்டு ஓடியவன், இப்படியெல்லாம் செய்த அந்த பையன், அந்த சிறுபட்டி என்று சொல்லுவார், அந்த நாய், அந்த குட்டி நாய் என்று செல்லமாக சொல்லுவார். இப்பொழுது இளைஞனாக வந்து நிற்கிறான், வந்து தண்ணீர் கேட்கிறான். பக்கத்தில் போனவுடன் அவனை பார்த்து மிரள்கிறாள். அவனோ அவள் தண்ணீர் எடுத்து போன அந்த செம்பையை கைப்பற்றுவதற்கு பதிலாக அவள் கரங்களை அழுத்தி பிடிக்கிறான். உடனே இவள், அம்மா, இவன் என்ன செய்கிறான் பாருங்க என்று தாயாய் தன்னை அறியாமல் கதறிவிட்டாள். உடனடியாக அம்மா ஓடி வருகிறார். இப்பொழுது அந்த காட்சியை நினைத்து பார்க்க வேண்டும். வீட்டு வாசல், அங்கே அந்த இளைஞன் வீட்டு உள்புறத்தை நோக்கி இருக்கிறான். தாய் ஓடி வருகிறாள். அந்த பெண் வாசலை நோக்கி நிற்கிறாள், எதிரும் புதிருமாக நிற்கிறாள். தாய் ஓடி வந்த தாயிடம், இந்த பெண் சமாளிக்க வேண்டுமே, இவன் என் கரங்களை பிடித்து விட்டான் என்று சொன்னால் நடக்கக்கூடிய விபரீதம் வேறு மாறி ஆகிவிடும். எனவே இவள் என்ன சொல்கிறாள், அம்மா, இவன் புறையேறி விட்டது, தண்ணீரை மடக்கென்று குடிக்கின்ற போது இவனுக்கு புறையேறி விட்டது, நான் பயந்து விட்டேன் என்று சொன்ன உடனே மெதுவாக குடிக்கக்கூடாதா என்று சொல்லி அந்த தாய் அவனை தன்னுடைய பக்கத்திலே அழைத்து புறம் பழித்து அவனை பக்கத்திலே அழைத்து அப்படி நீவி கொடுக்கிறாள். நாம் செய்வோம் இல்லையா புறையோடியவர்களுக்கு, அப்படி நீவி கொடுக்கின்ற போது அப்பொழுதே காட்சியை நினைத்து பார்க்க வேண்டும். இவன் இந்த அந்த தாயினுடைய, இன்னும் சொல்லப்போனால் மாமியாருடைய தோளில் பக்கம் சாய்ந்து நிற்கிறான். அந்த பகுதியிலே எதிர்த்தாற்போல் அந்த பெண் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் வாசலை பார்த்திருக்கிறாள். இப்பொழுது இவன் பார்க்கின்ற பார்வை அவளை கொன்று விடுவது போல் இருக்கிறதாம். என்ன இதை, என்ன யார் சொல்கிறான்னா அந்த தலைவி தன் தோழியிடம் சொல்கிறாள். அந்த பையன் என்ன பண்ணா தெரியுமாடி, திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு தண்ணி கேட்டு எங்கள் அம்மா பத்துக்கிட்ட நான் அலறி எங்கள் அம்மா அதை பார்த்து புறம்பளித்து நீவி விட நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அப்படி முழிச்சு கொண்டு சமாளிப்பதற்காக அவனுக்கு புறையேறி விட்டது என்று சொன்னேன். இப்பொழுது அந்த பையன் என்ன செய்கிறான்,
என்னை கொல்றது மாதிரி பார்த்து சிரிக்கிறான். நான் என்ன செய்யறேன்னே தெரியலை. இதுதான் இப்படி ஒரு காட்சி அப்படியே ஒரு ட்ராமட்டைசன் சொல்லுவார், விசுவலைஸ் பண்ணி அப்படியே கபிலர் கொண்டு வருவார். அதைத்தான் அந்த கலித்தொகையுடைய 51வது பாடல், சுதத்தொழி கேளாய் என்று தொடங்கும். ஏ தோழி, நான் சுடர் கேளு எடுத்தோடைய சுடத்தொழி கேளாய். தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில், தெருவில் மணல் சிற்றில் கட்டி சின்ன சின்ன வீடு கட்டி விளையாடுவாங்களே, தெருவில் நாம் ஆடும் மணச்சிற்றில் காலில் சிதையா, காலால் உதச்சிட்டு போவானே அந்த காலில் சிதையா, அடைச்சிய கோதை பறிந்து அப்படியே கூந்தல் நிறைய அடைச்சி திணிச்சு வச்சிருந்த அந்த மலர்களை எல்லாம் இழுத்து எரிந்து விட்டு, அப்புறம் வரிப்பந்து கொண்டோடி அந்த பந்து விளையாடுகிறது அந்த பந்தலாக எடுத்துட்டு போன, நோதக்க செய்யும் சிறுபட்டி மேலோர் நாள், மலையாளத்தில் இன்னைக்கும் பட்டி என்ற சொல் நாய் என்றதற்கு இருக்கு, இவள் செல்லமாக சொல்கிறாள். அந்த அப்படியெல்லாம் குறும்புத்தனம் செய்த அவன் என்ன செய்தானா, யானும் அன்னையும் யானும் இருந்தேம்மா, வீட்டுக்குள்ளே இருந்தோம், வீட்டில் எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தோம். அப்போது அந்த சிறுபட்டி மேலோர் நாள் அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, திடீர்னு வந்து நிற்கிறான் வாசலில், வந்து அம்மா என்கிட்ட வந்து இல்லீரே உண்ணு நீர் வேட்டேன், வீட்டில் இருக்கவங்களே ஒன்றும் தெரியாத மாதிரி அவனுக்கு தெரியும் இவ தான், இல்லீரே உண்ணு நீர் வேட்டேன் என்றார்க்கு அன்னை அடர் பொற்சிறகத்தால் அப்படியே பல 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 பலன்னு செம்பளை எடுத்து அப்படியே அந்த தண்ணியை எடுத்து முண்டு எடுத்து வந்து அதை அடர் பொற்சிறகத்தால் ஆக்கி என்ன செய்கிறா, மகள்கிட்ட கொடுக்குறா. போய் சுடரிலாய் பொண்ண சுடரிலாய் போய் உன்னு நீர் ஊட்டிவா என்றால் அன்னை. அப்போ அன்னை சொன்ன பொண்ணை நானும் தன்னை அறியாது சென்றேன், ஒன்றும் தெரியாத மாதிரி நானும் போனேன். போய் அப்போது என்ன பண்ணின்னு சொன்னாக்க, போன உடனேயே அவன் மற்ற என்னை வளை முன்கை பற்றி வளையல் இணைந்து அந்த முன் கையை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு நலிய தெருமந்திட்டு வலிக்கும்படியா லேசா வலிக்கும்படியா கையை பிடிச்சி அமுக்கிட்டான். அண்ணாய் இவன் ஒருவன் செய்தது கான் அலறிட்டா, என்ன அம்மா இவன் என்ன செய்யறான் பாருங்க, அண்ணாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா என்று சொன்னேனா, இந்த வளைய வழக்கில் பேச்சு வழக்கிலே வருவாங்க என்றேனா என்று சொன்னேனா, வந்து நின்றானா அப்படியே. அப்புறம் அன்னை அலறி படர்தர அம்மா வந்து அலறிட்டு வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வரும்போது, இந்த சமாளிக்கிற திறம் பெண்களுக்கே உரியது இல்லையா, உடனடியாக இந்த பெண் அந்த சூழ்நிலையை சமாளித்து விட்டு உன்னு நீர் விக்கினான் என்றேனா, அம்மா குடிக்க தண்ணி குடிக்கும் போது விக்கிருச்சுமா, அதனால அவனுக்கு அந்த புறையேறி விட்டதனால் நான் பயந்துட்டேன், உன்னு நீர் விக்கினான் என்றேனா. அப்ப உடனே அன்னை புறம்பளித்து நீவ, அந்த தன்னை அந்த தலைவனை என் அன்னை புறம்பளித்து நீவ அப்படி நிற்கும்போது அவன் என்ன செய்யறானா, கொல்வான் போல் நோக்கி கடைக்கனால் கடைக்கனால் பார்த்துட்டு கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். கொல்றது மாதிரி பார்த்து என்னை பார்த்து அப்படி சிரிக்கிறான், நான் என்னடி செய்வேன் தோழிட்டு சொல்றேன். ஆக இனிமேல் இந்த காதலை மறைக்க முடியாது, ஏன்னா வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டா என்பதை சொல்வதற்காக கபிலர் ஏற்றிய ஒரு ஓரங்க நாடகம் இது. இந்த நாடகத்திலே தாய் இருக்கிறார், தலைவி இருக்கிறார், தலைவன் இருக்கிறான், தோழி இந்த இடத்தில் இடம்பெறாமலே தோழியும் ஒரு பாத்திரமாக வந்து சேர்க்கிறார். ஏனென்றால் அந்த கதையை சொல்பவள் அவள், கேட்பவள் தோழி, என அறிவு வயப்பட்ட தோழியின் பங்கு மிக முக்கியமானது. சங்க இலக்கியங்களிலேயே இந்த காதல் பாடல்களுக்கு தலைவன் தலைவி என்ற இரண்டு உணர்வு வயப்பட்ட நெஞ்சங்களுக்கு இடையில் அறிவு வயப்பட்ட ஒரு தோழியினுடைய பங்கு மிக முக்கியமானது. அந்த பங்கிற்காகத்தான் தோழிட்ட ஒரு ஆலோசனை ஐடியா கேட்கிறார், என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்படி ஒரு கவிஞர் அரங்கேற்றிய அந்த பாடல் தான் இந்த கலித்தொகையினுடைய 51வது பாடல். இப்படி எத்தனையோ பாடல்களை கலித்தொகையில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், ஏராளமாக அதை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க தமிழ் ஊர் நல்லுலகம் அதை செய்யும் என்று நான் நம்புகிறேன். மிக்க நன்றி சார். காட்சிப்படுத்தும் கலித்தொகை என்ற தலைப்பில் சிறப்பான வகையிலே உரை நிகழ்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.